எல்லாரும் ஒன்னா போறீங்களே, எந்த சாமி கும்பிடுக்கு போறவங்க? சாமி கும்பிடலையா, குசலம்பட்டியில எங்க மாம பெருமாண்டி வீட்டு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு பஸ் ஒரு என்ன பேசிட்டு இறங்கிட்டு வச்சுக்கிட்டான். என்ன அது, இது வேகத்தை காட்டுற முள்ளுனை? யோ, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரே இடத்துல நின்னு இருக்கு. என்ன வேகத்துல போற நீ? கட்ட வண்டிய ஓட்டுற, வரசா போற ஆளுட்டி ஒரே குத்த குத்தி புரிவேன். உனக்கு மட்டும் இந்த மக்கு எந்திரிச்சா ஓட்ட முடியாது. பட்டிக்கு போனது இன்னும் வல்லாதா? இந்த கூட்டத்துல விமானிகள் யாருன்னு அத பேப்பையில எங்க மாமே வந்தா அப்படியே துள்ள தெரியவாரா? என் தங்கச்சி மாறலுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கும் நல்லா தெரியும். மைய கொடுங்க, என் தங்கச்சிக்கு திருஷ்டி போட்டு வைக்க போறேன். வாதாய் அண்ணே, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. வெள்ளனாவே வரணும்னுதான் நினைச்சோம், பஸ் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. முன்ன பண்ண ஆகி போச்சு. இல்ல ஆட்டி, அப்பா அதே வந்திருப்பான். வணக்கம், எல்லாரும் வாங்கம்மா, உட்காருங்க. அத்தா தங்கச்சிய பழம் சொல்லுங்க. வா.
தாத்தா. ஐயோ, என் பேரன் பேத்திகளை கொல்லாம விட மாட்டான் போல இருக்கே. மாணிக்கம், உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சிருந்தோம், ஏன் வந்தோம்னா உன் முகத்துக்காகத்தேன். இந்த கூத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் பொண்ணு எடுத்தா என் பொண்ணுங்களை கட்டின என் மருமையங்க என் வீட்டுக்கு வரமாட்டாங்கப்பா. தப்பா நினைச்சுக்காத, மன்னிச்சுக்க. என்ன அது, தட்டோட வந்துட்டு போறாங்க. உங்க சிந்தா என் கழுத, உன் தங்கச்சி, சின்ன தங்கச்சி, அம்மா பெரிய கழுக, கள்ளி சின்ன கழுக, பூச்சி போய் நிக்கிறாளுக. எங்களுக்கு கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்ல கண்ண, வரவங்க கிட்ட எல்லாம் நீ அவமானப்பட வேண்டாம். காலம் புறா நாங்க இப்படி எடுத்துட்டு போயிடுறோன்னு சொல்ல. சாப்பிடுங்க மாமா. தான் செத்தாலும் தன் பொஞ்சாதி புள்ளிங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆம்பளை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா தன் குடும்பமே சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் மட்டும் சுகமா இருக்கணும்னு நினைக்கிற அப்பனை இங்கதான் நான் பாக்குறேன். அட ஆறாவது நேரம் கிட்ட நேரத்துல இன்னும் பத்து பொண்ணு பெத்தாலும் கட்டி கொடுக்க என்கிட்ட பணம் காசு இருக்கு. இந்த மாப்பிள்ள போனா என்ன, வேற மாப்பிள்ள பாரு. நீ ஒரே பொஞ்சாதியோட வாழ்ந்து 20 பொண்ணுங்களை பெற்றிருந்தாலும் எல்லாரையும் ஒழுக்கமா கட்டி கொடுத்துக்க முடியும். நீ பல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் இந்த குடும்பத்தை ஒரு பொண்ணை கட்டிட்டு போறதுக்கு எந்த மாப்பிள்ள வரமாட்டேங்கிறான். அட அவனுங்க மடப்பயலுங்க, ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்துவேன் அப்படின்னா அள்ளிட்டு போயிட்டான், என்ன மாதிரி வாழ்ந்துவேன் அப்படின்னா அழிஞ்சு போயிட்டான். தசரத ஒருத்தியோட இருந்திருந்தா ராமன் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான், ராவண ஒருத்தியோட இருந்திருந்தா இலங்கை அழிஞ்சிருக்காது, கோவல ஒருத்தியோட இருந்திருந்தா மதுரை எரிஞ்சிருக்காது, நீ உறுதியோட இருந்திருந்தா என் தங்கச்சி மாதிரிலாம் மூலையில உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காது. இல்ல, என் உடம்புல தெம்பு இருக்கு, நான் எத்தனை பொண்டாட்டி வேணா கட்டிக்குவேன். ஆடு மாடு நாய் பண்ணிங்கெல்லாம் கூட தான் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பல ஜோடிகளை சேர்த்துக்குது, பல குட்டிங்களை போட்டுக்குது, அதுவா வாழ்க்கை? பொஞ்சாதிக்கு உடம்ப கொடுக்கறது வாழ்க்கை இல்லையா, மனச கொடுக்கறது தான் வாழ்க்கை. கடவுள் ஒரு மனசத்தான் கொடுத்துருக்கான், அதை ஒருத்திக்கு தான் கொடுக்க முடியும், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்க முடியும். சரிடா, நீ ராமனா இருந்துட்டு போ, நான் வேணா நான் சொல்றேன், நான் உங்க அப்ப தசரத வாழ்ந்துட்டு போறேன். உன்னை அப்பன்னு சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு. அடி செருப்பாத நாய, அப்படி கேவலப்பட்ட வீட்டுல நீ ரெண்டா இருக்கணும், வெளியே போடா. எல்லா காரியத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்கிற மூத்த பிள்ளைய இப்படி பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிவிட்டே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பேசாம போறியா இல்ல உண்மையில் தாலி எடுத்து வெட்டி விட்டுட்டுமா? இவ்வளவு காலம் பொறுமையா இருந்த புண்ணிய உதவியை தாலி எடுத்துக்கிட்டு விரட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் எதுக்காக இங்க இருக்கணும்? நாங்கள் எங்க பிள்ளையோட போறோம். ஏற்கனவே அப்பாவனால பல தடவை தங்கச்சிங்க கல்யாணம் தரப்பட்டு போச்சு, இப்ப நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு என் கூட வந்துட்டா, புருஷனை விட்டுட்டு போனவங்க பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும்னு அதை காரணம் காட்டி என் தங்கச்சிங்க கல்யாணம் போயிடும். என்ன கஷ்டமா இருந்தாலும் நீங்களும் அங்கதான் இருக்கணும் அத்தா. நானும் கூட வரேன். எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கேன்.
அவனை நம்பியா போறீங்க? அவனை நம்பி போனீங்க, அடுத்த வேளை சொத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். அடி நாயே! ஏலே, சொத்து பத்து இருந்து என்னடா பண்ணுவே சோம்பேறி நாயே? அதை கட்டி காக்குறதுக்கு என் பேரை மட்டும் இல்லனா நீ சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. ஐயா மணிக்கம், ஐயா மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. சாமி கொஞ்சம் இருக்கா பாத்தா விருமாண்டி, இப்ப போறேன்னு சொல்லாத, திருப்பி வருவேன். எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. வந்தே உன்னை விட்டு